பொதுத்துறை நிறுவனங்களை விற்பனை செய்வதென்பது தேச நலனுக்கு உகந்தது அல்ல என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். 1987 சமூக நீதி போராட்டத்தில் உயிர் நீத்த 21 பேர் தொடர்பாகவும் அவர் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன? தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்றைக்கு காங்கிரஸ் சட்டப்பேரவை குழு தலைவர் செல்வ பிறந்தகை மிக முக்கியமான ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தார். குறிப்பாக பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவது குறித்தான அந்த கவன ஈர்ப்பு. இது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவது நல்லதல்ல, அது தேச நலனுக்கு எதிரானது என்று குறிப்பிட்டு பேசினார். குறிப்பாக பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவது என்பது நிச்சயமாக மக்கள் நலனுக்கு எதிராக அமையும். இது குறிப்பா இது குறித்து மத்திய அரசுக்கு விரைவில் ஒரு கடிதம் ஒன்றை எழுத இருப்பதாகவும் சட்டப்பேரவையில் அவர் குறிப்பிட்டு பேசினார். அதற்கு பிறகு சட்டப்பேரவையில் இன்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 110 விதியின் கீழ் ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டார். அந்த அடிப்படையில தொடர்ந்து கடந்த கால திமுக ஆட்சி மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பல்வேறு நலன்களை பல்வேறு முக்கிய முடிவுகளை எடுத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டு பேசிய பிறகு, கடந்த 1987 விழுப்புரம் மாவட்டத்தில் வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் இடஒதுக்கீட்டுக்காக போராடிய போது உயிர் நீத்த 21 பேருக்கு ₹4 கோடி செலவில் விழுப்புரத்தில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்கிற அறிவிப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைக்கு சட்டப்பேரவை வெளியிட்டார். இது தேர்தல் நேரத்தில் அவர் விழுப்புரம் மாவட்டத்திற்கு பிரச்சாரம் சென்ற போது கொடுத்த ஒரு வாக்குறுதி. அந்த வாக்குறுதியை இன்றைக்கு 110 விதியின் கீழ் அவர் நிறைவேற்றிருக்கிறார். அதை 110 விதியின் கீழ் புதிய அறிவிப்பாக வெளியிட்டு அதை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக 1987 விழுப்புரத்தப்பட்ட மக்களுக்கு குறிப்பாக இடஒதுக்கீடு வேண்டும் என சொல்லி, அதிலும் குறிப்பாக வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்ற ஒரு தொடர் போராட்டம் அன்றைய காலத்தில் நடைபெற்றது. அப்போது அந்த போராட்டத்துல 21 பேர் உயிர் நீத்த கூடிய சம்பவம் இருந்தது. இதன் காரணமாக அந்த மக்கள் குறிப்பாக தொடர்ந்து அவர்களுக்கு மணிமண்டபம் வேண்டும் என்கிற கோரிக்கை நீண்ட கால கோரிக்கை, அதை நிறைவேற்றும் வண்ணம் இன்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 110 விதியின் கீழ் ₹4 கோடி செலவில் விழுப்புரம் மாவட்டத்தில் அவர்களுக்கென மணிமண்டபம் அமைக்கப்படும் என்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். தொடர்ந்து சட்டப்பேரவையில் இந்த நேரமில்லா நேரத்தில் மற்ற அலுவல்கள் துறை நடைபெற்று வருகிறது. அதற்கு பிறகு இன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில்துறை ஆகிய துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் தொடங்கி நடைபெற இருக்கிறது. அபினேஷ், விரிவான விவரங்களுக்கு நன்றி. அபினேஷ், கொலை கொள்ளை வழக்கில் சயானுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கான உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், இந்த பாதுகாப்பு வேண்டும் என்று சயான் தரப்பிலிருந்து கோரப்பட்டதா? ஹலோ ரகுவரன், நான் பேசுறது கேக்குதா? சயான் தரப்பிலிருந்து பாதுகாப்பு வேண்டும் என்று கோரப்பட்டதா? கடந்த முறை நீதிமன்றம் கூடிய போது, மறு விசாரணை கூடிய போது, முதல் குற்றவாளியாக இருக்கக்கூடிய கொடநாடு கொள்ளை வழக்கில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கின்ற சயான் தனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு ஒன்றை அளித்திருந்தார். அதை நாம் வெளியிட்டிருந்தோம். அதன் அடிப்படையில் போலீசார் ஒரு வாரமாகியும் பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்றும் புகார் இருந்தது. இந்த நிலையில சயானுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருப்பதாக அவருடைய வழக்கறிஞர் ஆனந்த் தெரிவித்திருக்கிறார். நமக்கு பிரத்யேகம் பேட்டி கொடுத்த அதுல அவர் என்ன தெரிவித்திருக்கிறார்னா, 2 போலீசார் அவருக்கு நார்மல் உடையில மக்தி உடையில பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்காங்க. அவர் தங்கி இருக்கிற இடத்துக்கு வெளியிலையும் அப்பப்ப அவர் வீட்டையும் போய் பார்த்துட்டு வர்றதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறார். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரகுவரன். இடைவேளை